ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 21 அக்டோபர். மிகவும் குஷி மற்றும் நஷாவனுடைய விஷயத்தோடு பாபா ஆரம்பம் செய்கின்றார். குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். யாரை முழு உலகமே தேடிக்கொண்டிருக்கின்றதோ அவர் உங்கள் முன்னால் அமர்ந்துள்ளார். உங்களுக்கு படிப்பிக்கின்றார், பகவான் பேசுகின்றார், சொல்கின்றார். உலகில் யாரும் இதை தெரிந்து கொள்வதில்லை. நிராகாரமானவர் பகவான் எப்படி பேசுவார் என்பதை. எனவே ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை எழுதிட்டாங்க, அவர் கீதை ஞானம் சொன்னதாக. ஆனால் நான் பாபா உங்கள் முன்னால் பேசுகின்றேன், பகவானின் மகா வாக்கியம் சொல்கின்றார். நீங்கள் முழு உலகிற்கும் சொல்லுங்கள், இந்த நேரம் பகவான் சொல்கின்றார், பேசுகின்றார் என்பதை. உங்களுக்கு மிகவும் நஷா இருக்கணும், என்ன சொல்கின்றார்? சம்பூர்ண ஞானம் கொடுக்கின்றார், ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் சூக்ஷமவத்தனம், மூலவத்தனம், ஸ்தூலவத்தனம் மூன்று லோகத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். நீங்கள் நான்கு யுகங்களையும் தெரிந்து கொண்டீர்கள். ஆத்மா எங்கிருந்து இப்பூமியில் வருகின்றது, அது மூலவத்தனம், அந்த பரந்தாமம் எங்கு உள்ளது, என்னது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். ஆகையால் நான் ஞானக்கடல், அன்புக்கடல், சைத்தன்யமாக இருக்கின்றேன். மிக ஆழமான விஷயம் சொல்கின்றார். பிரேரணை தூண்டுதலினால் அன்பு கொடுக்கப்படுவதில்லை. சாகாரத்தில் வந்தால்தானே அன்பினுடைய ஃபீலிங் ஏற்படும். நீங்கள் சொல்கின்றீர்கள், உங்களுடனே இருப்பேன், உங்களுடனே சாப்பிடுவேன், உங்களுடனே நடப்பேன், உங்களுடனே தூங்குவேன், உங்களுடனே ராச நடனம் செய்வேன் என்றெல்லாம். இப்போ கூடவே என்பது பிரேரணை தூண்டுதலால் நடக்காது, கூடவே பிராக்டிக்கலில் வந்தால்தானே நடக்கும். ஆகையால் நான் வருகின்றேன் பிரம்மா உடலில். ஆகையால் இருவரும் சொல்கின்றார்கள், பிரம்மாவும் பேசுகின்றார், நானும் சொல்கின்றேன். நான் உங்களுடைய பரம பிதா, நீங்கள் என்னுடைய ஸ்ரீமத் படியும் நடக்கின்றீர்கள். நான் உங்களுடைய பரம ஆசிரியரும் கூட, நீங்கள் டீச்சருடைய வழிப்படியும் நடக்கின்றீர்கள். நான் உங்களுடைய பரம சத்குரு, நீங்கள் சத்குருவனுடைய வழிப்படியும் நடக்கின்றீர்கள். நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்கலாம், பகவான் நம்முடைய பிதா, டீச்சர் மற்றும் சத்குரு, நாங்கள் மூவருடைய ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யம் அடைகின்றோம் என்பதை. பிறகு பாபா ஜாலியான விஷயம் சொல்கின்றார், கிளாஸ்ல கேட்கின்றார், குழந்தைகளே பிரம்மா விஷ்ணு சங்கர் பேசுவார்களா? சிலர் பதில் சொன்னாங்க, பிரம்மா பேசுவார், அதன் கூட விஷ்ணு பேசுவதில்லை, சங்கர் பேசுவதில்லை என்று. பாபா சொல்கிறார், ஏன் விஷ்ணு என்ன ஊமையா? ராஜ்யம் செய்தால் லக்ஷ்மி நாராயணர் பேசுவாங்க தானே? பாபா சிரிப்பாக சொல்லிக் கொண்டிருந்தார், ராஜ்யம் செய்தால் பேசிதான் ஆகணும், விஷ்ணுனுடைய இரட்டை சுரூபம் லக்ஷ்மி நாராயணர் தான் ராஜ்யம் செய்கிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். பிரம்மாவும் பேசுகின்றார், சிவ பாபாவும் பேசுகின்றார், மேலும் விஷ்ணுவும் பேசுகின்றார். பாபா இந்த ஆன்மீக சிச்சைட்டும் செய்து கொண்டிருந்தார். இரண்டாவது இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் இன்றைய மகா வாக்கியத்தில் இருந்தது, எந்த ஞானம் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேனோ அது உங்களுடைய புத்தியில் ரமணம் செய்யணும், இது உங்களுடைய புத்தியில் ஞானம் சுட்டிக்கொண்டே இருக்கணும், அப்பொழுது உங்களுடைய ஞான சிந்தனை ஏற்படும். எப்படி நாம் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வது, நாம் எப்படி பாபாவுடைய செய்தியை முழு உலகிற்கும் கொடுப்பது, உங்களுடைய சிந்தனை நடக்கணும். இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்பொழுது இருந்தார்கள், எப்பொழுது இவர்கள் ராஜ்யம் அடைந்தார்கள், எவ்வளவு காலம் இவர்கள் ராஜ்யம் செய்தார்கள், பிறகு எப்படி இவர்களுடைய ராஜ்யம் மெது மெதுவாக அழிந்தது. லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தின் முன்னால் அமருங்கள், ஆழமான சிந்தனை செய்தீர்களானால் நம்மும் அப்படி முயற்சி செய்து பெரிய எக்ஸாமில் பாஸ் ஆகணும். பாபா லௌகிக காலேஜினுடைய உதாரணம் கொடுக்கின்றார். ஒரு காலேஜிலேருந்து இன்னொன்று, ரெண்டாவதுலேருந்து மூன்றாவது, இன்றைய காலத்தில் தெரியும், ஹையர் ஸ்டடிக்காக நீங்களோ ஹையஸ்ட் ஃபாதர் உங்களுக்கு படிப்பிக்கின்ற டீச்சர், நீங்களும் கூட இந்த படிப்பின் மீது மிகவும் கவனம் கொடுங்கள். அங்கே பெரிய பெரிய பதவிகளுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கின்றார்கள். உங்களுக்கு கிடைப்பதோ ராஜ்யம், சொர்க்கத்தினுடைய ராஜ்யம், ஜென்ம ஜென்மத்திற்கான ராஜ்யம். ஆகையால் நீங்கள் நிரந்தரமாக படித்து கொண்டே இருங்கள். எதுவரை உங்களுக்கு நான் படிப்பிக்கின்றேனோ நீங்களும் படித்து கொண்டே இருங்கள். அந்த விஷயங்கள் அனைத்தையும் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். ஒருவேளை நீங்கள் ஞான சிந்தனை செய்யவில்லை என்றால் சிரேஷ்டமான விஷயங்கள் எதுவோ அது உங்கள் வாழ்க்கையில் தாரணையாகாது. இது மிக முக்கியமான விஷயம்.
நான் சொல்கின்றேன், நீங்கள் என் வாயினால கேளுங்கள். ஆனால் நிறைய குழந்தைகளுக்கு வீணான விஷயங்களை கேட்பதனுடைய நிறைய சன்ஸ்காரமாகிவிட்டது. இதனை விட்டு விடுங்கள், இதனால் உங்கள் நேரம் வீணாகின்றது. பாபா கடுமையாக சொல்கின்றார், நீங்கள் தன்னையே சத்திய நாசம் செய்து விடுவீர்கள். இன்னார் அப்படி செய்கிறாங்க, இன்னார் அப்படி பேசுகிறாங்க, இவர்கள் இதை செய்தார்கள். இந்த விஷயங்களில் உங்கள் புத்தி பிரமித்து விடும், இந்த விஷயத்தை அடித்து விடுங்கள். எனவே இந்த வீணான விஷயங்கள் நீங்கள் கேட்கவே கேட்காதீர்கள். உங்களுக்கோ சேவையினுடைய ஞான சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் மகா வீரர்கள், நீங்கள் தான் இவர்கள் அனைவருக்கும் நன்மை செய்யணும், மாயாவின் மீதும் வெற்றி அடையணும். எங்கெங்கெல்லாம் பட விளக்கங்கள் போட்டு அனைவருக்கும் ஞானம் கொடுங்கள். பகவான் எப்படி பேசுகின்றார் சொல்கின்றார் என்பதை அந்த நேரம் எலிசபெத் மகாராணி வந்திருந்தாங்க. பாரதத்தில் விக்டோரியா மகாராணி முதலில் வந்திருந்தார்கள். பாபா சொல்கிறார், பாருங்கள் குவீன் வராங்க என்றால் தெரிகிறதில்லை எங்கிருந்து வருகிறார்கள் என்று. நானும் வருகின்றேன், உங்களுக்கும் தெரிகின்றது, நான் பரந்தாமத்திலிருந்து வருகின்றேன் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக. ஆகையால் நீங்கள் இப்போது கிங் மற்றும் குவீன் ஆகணும். ராஜா ராணியா, அவங்க சின்ன ராஜா ராணி. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுடைய ராஜ்யம் நீண்ட காலம் இருந்தது. நீங்களோ சொர்க்கத்தினுடைய கிங் குவீனாக உங்களை ஆக்குகின்றேன். ஆகையால் சதா இந்த நிஷாவில் இருங்கள். பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார், அவர் முன்னால் நாம் அமர்ந்துள்ளோம். பகவான் சொல்கின்றார் இந்த விஷயத்தை. பாபா மிக அழகாக சொல்கின்றார், பகவான் பேசுகின்றார் என்பதை உங்கள் வாயிலிருந்தும் எப்போதும் அவருடைய ஞானமே வெளிப்பட வேண்டும். வேறு எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆகையால் நாம் தன்னை செக் பண்ணுவோம். நாம் எங்கேயும் தனது நேரத்தை வீணடிக்கலதானே? வீணான விஷயங்களை கேட்பதில் நமக்குள் இந்த சன்ஸ்காரம் இல்லைதானே? வீணான விஷயங்களுடைய ரசனையை நாம் எடுத்துக்கொள்வது, அதிலும் கூட நிறைய பேருக்கு ரசனை வருகிறது. இதனால் அப்படி செய்வதனால் ஈஸ்வரிய ரசனை ஒருபொழுதும் கிடைக்காது. வரதானம் சத்தோப்பிரதானமான ஸ்திதியில் நிலைத்திருந்து அனைவருக்கும் சுகம் சாந்தியினுடைய அனுபவம் செய்விக்கக்கூடிய இரட்டை அகிம்சாவாதி, டபுள் அகிம்சாவாதி பவ. நிறைய குழந்தைகள் சத்தோப்பிரதானமான ஸ்தித்தியில் இருக்காங்க. ஒருவேளை நாம் நமக்கு எங்க துக்கம் கிடைத்தால் நமது வார்த்தைகள் மூலமா மற்றவங்களுடைய ஸ்தித்தி டிஸ்டர்ப் ஆகிறது என்றால், யாருக்காவது கஷ்டம் ஏற்பட்டால் நாம் இரட்டை அகிம்சாவாதின்னு சொல்ல முடியாது. நம்முடைய சத்தோப்பிரதானமான ஸ்தித்தி மூலமா அனைவருக்கும் சுகம் சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படணும். அப்படியில் நாம் தன்னுடைய சத்தோப்பிரதான சன்ஸ்காரத்தை அடக்கி மற்ற சன்ஸ்காரங்களை இமர்ஜி செய்து கொள்வது, மற்றவங்களுடைய ஸ்தித்தியை கெடுத்து கொண்டிருப்பது என்று நாம் சுகதாத்தா பாக முடியாது. ஆகையால் நாம் டபுள் அகிம்சாவாதியாகி அனைவருக்கும் சுகம் சாந்தியை அளிப்போம். ஸ்லோகன் சத்தியத்தாவின் கூடவே ஒருவேளை அசத்தியமும் கூட கலப்படமாகி மிக்ஸ் ஆகி இருந்தது என்றால் குஷி காணாமல் போய்விடும். அப்படி புரிந்து கொள்ளுங்கள், சத்திய ஞானத்தின் கூட அசத்தியமான விஷயங்களை மிக்ஸ் செய்து விட்டால் குஷியாக இருக்க முடியாது. இன்றைய நம்முடைய பயிற்சி இருக்கும், நாம் பாபாவிற்கு சுப்ரீம் டீச்சரின் ரூபத்தில் நம் முன்னால் பார்ப்போம். மேலும் அவர் நமக்கு கீதை ஞானம் கொடுக்கின்றார், சொல்கின்றார், குழந்தைகளே மன்மனாபவ நிர்மோகி பவ ஸ்மிருதி ஸ்வரூபவ. இப்பொழுது நான் உங்களை அழைத்து போக வந்துள்ளேன், ஸோ பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா பாபாவின் கூட பறந்து வீட்டிற்கு செல்கின்றேன் என்று. ஓம் சாந்தி.